ஹே ஹலோ டியர்ஸ், வில் யூ மேரி மீ அப்படிங்கிற தாய்லாந்து ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். கடைசியில் இதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, ஹீரோட அப்பா தன்னோட இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் அண்ணியை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு என்னோட டைமண்ட் ஷாப்புக்கு சில இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு மாமனார்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இந்த பக்கம் பியாக்கும் செடியும் ஹீரோட அண்ணா ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அவங்க செடியோட ஃப்ரெண்டை பார்த்து க்ளோஸாக பேசிக்கிறது வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதோட தான் என் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இந்த செடியோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டான். அவன் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறான். அப்படியே பின்னாடி வந்து இவன் ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டாலும் நீ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு, நீங்கள் என்னடானா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க, உங்கள் ஒய்ஃபும் என்னை திட்டுறாங்க, நீங்கள் என்ன என்னை சந்தேகப்படுறீங்க, வேற எவன் கூட அஃபேர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அப்படின்ட்டு இவன் பிகு பண்ண, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. என்னதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ செடி இருந்துட்டு, மாமா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிறான். என்னடா பார்த்தா அந்த பின் அவன் பைக்கை பார்க் பண்ணிட்டு போறான். எல்லாமே ஒரே கன்ஃபியூஸா இவங்க நாலு பேத்துக்கு இருக்க, இந்த பக்கம் இந்த செடியோட ஃப்ரெண்டு மொபைலுக்கு சில மெசேஜஸ் எல்லாம் வருது. அதை ஹீரோவோட அண்ணா படிக்கிறான். வேற யாரும் அந்த பின்னு தான் அனுப்பிச்சிருக்கா, உனக்கு பீர் ஏதாவது வேணுமா, நான் வாங்கிட்டு வந்துட்டுமா, உனக்கு வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இவன் ரிப்ளை வேற பண்ணியிருக்கான், அதுவும் அந்த செடியோட ஃப்ரெண்டு பண்ற மாதிரியே, ஆமா எனக்கு பீர் மட்டும் போதும், வாங்கிட்டு மேலே ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னது வேறு யாருமே இல்லை, ஹீரோவோட அண்ணா தான். அது அந்த செடியோட ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சு, இதெல்லாம் என்ன, என்னமோ நல்லவ மாதிரி நடித்தேன், என்னையே சீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கோட பிரச்சனை போக, கீழே அந்த பின்னை இவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க. அந்த பின்னுக்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் என்ன தெரியுங்களா, அவன் யாரையும் அடிக்க மாட்டான். அடித்து அடி வாங்குற தைரியம் அவனுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அடி அவனோட தான் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வாயை வச்சே எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணிகிட்ருப்பான். என்ன செடி, என்ன பிரேக்கப் பண்ணிவிட்டு இந்த பியாக்கை பிடிச்சிக்கிட்டியா, உனக்கு இவன் தான் கரெக்டு, இந்த லோக்கல் டெலிவரி பாய் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கான். செடி தான் பியாக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து அறிங்க சொல்கிறான், அவனை ப்ரொவோக் பண்ணுறான், அவ்வளோதான், நீ அவனை அடித்தாதான் அவனுக்கு வந்து பவரே, நான் அதை வச்சு என் மேலே கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டான், உட்காந்துக்குவான், அவன் பண்ணதெல்லாம் வெளியே வராது, அதனால் நீ அமைதியாக இரு அப்படிங்கிறப்போ இந்த செடியோட ஃப்ரெண்டை அந்த ஹீரோவோடனே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. நீ ஒழுங்கா வா, அவன் யாரு கட்டு கட்டிப்பீங்க தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர்றதுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான். சரி இந்த ஃபோனை பண்ண அப்படின்ட்டு கீழே வந்துட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இவ்வளோ ஃபோனை வாங்கிட்டு கால் பண்ணுறான், இதை பாரு பின், எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நீ எல்லாம் ஒன்று என்ன பார்க்க வர வேண்டாம், ஓகேவா அப்படிங்கிறப்பவே பின்னுக்கு பிடிச்சி போயிடுது. ரைட்டு, ஹீரோட அண்ணா தான் கூட இருக்கா, அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா போதுமா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இப்போ நீ எனக்கு பண்ண பார்த்தியா, இதை தான் என் பொண்டாட்டிக்கிட்டு நான் பல வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்களா, அங்கே வந்து பின்னா கால் கட் பண்ணிடுறான். கட் பண்ணுவேன், ஆக்சுவலாக இப்போ நான் இதுக்காக இங்கே வந்தேன், என்ன எதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியணும் தானே, சூப்பர்னு ஒரு ஷோ காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் அவன் கூட்டிகிட்டு வரானா. இந்த பக்கம் அந்த ஹீரோட அண்ணன் தான் காட்டுறாங்க, ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு அவள் ஃபோனையும் கையும் பிடிச்சிருக்கிறப்போ இவர் தள்ளி விட்டாரா இல்லை அவள் வேணும் வேணும் சீன் கிரியேட் பண்ணலான்னு தெரில, கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு ரொம்ப வந்து மெல்ட் ஆகிடுது. என்னாச்சு, நான் மீன் பண்ணி தள்ளி விடல தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்க வைக்கிறப்பவே இவனோட ஒய்ஃப் வந்துடுறா. ஒய்ஃபை பார்த்ததும் செடியோட ஃப்ரெண்டுக்கும் மூஞ்சியே செத்து போச்சு. என்ன நடந்துட்டுருக்கு, நீ திருந்தவே இல்லை இல்லை, பெரிய ஒழுங்கு மாதிரி பேசினியே, எல்லாம் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னியே அப்படிங்கிறப்போ அந்த பின் அவங்க நாலு பேரையும் கூப்பிட்டு வந்துடுறான். பின் வந்ததும் செடியோட ஃப்ரெண்ட் அங்கே போய் நின்றுக்கிறா. ஒய்ஃபால் தாங்கவே முடியல, தான் ஹஸ்பண்டை போட்டு பெரிய விநாட்டை பேசிட்டேடா, தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருன்னு சொல்லி இதுதான் நீ பண்ணதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அங்கே ஹீரோவோட அப்பாவோ அந்த தங்கச்சியும் வந்துடுறாங்க. நிறுத்துங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஓரளவுக்கு அவரால் கெஸ் பண்ண முடியுது, இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செடி இருந்து அவளோட ஃப்ரெண்டை பார்த்து, என் வீட்டுக்கு எவ்வளோ வாட்டி வந்திருக்கேன், இது என்னோட அங்கிளும் தெரியாதா, அவருக்கு ஒய்ஃப் குழந்தைங்க இருக்குன்னு தெரியாதா, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ சிஸ்டருக்கும் புரிஞ்சிடுது, ஓ இந்த அஃபேர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டது உன்னோட ஃப்ரெண்டா, எதுக்கு இந்த மாதிரி தர லோக்கல்கிட்ட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிற, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அப்படிங்கிறதுக்கு அவளுக்கும் வந்துடுது. வாமா ஹை கிளாஸ், என்ன எங்களை பார்த்தா லோக்கல்னு சொல்கிறேன், நீ தான் ஹை கிளாஸ், பேசுகிறதெல்லாம் நீ தான் லோக்கலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் அம்மா அப்பா உனக்கு மரியாதையை சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பலாரம் அடிச்சுட்டு முடியலை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம தங்கச்சி ஒய்ஃப் எல்லாம் அந்த செடியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு அண்ணா போய் பிரித்து விட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையுன்னு செடியோட ஃப்ரெண்டை பேம்பர் பண்ணுறோம். இவரோட ஒய்ஃபுக்கு வருமே கோபம், வராதா பின்ன, ஏண்டா இப்போ கூட அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும் அப்படின்னு அவளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்க இவர் தான் இப்போ வராரு. வந்து ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டு தன் பையனை பார்த்து கேட்குறாரு, உண்மையை சொல்லு, இப்போ இங்கே நடந்த சிச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கிட்டது உண்மையா இல்லையா நீ சொல்லு அப்படிங்கிறதுக்கு அவன் ஒன்று சொல்கிறது என்னது சொல்லுவான், தலையை குனிஞ்சு நிற்கிறான். அவ்வளோதான் இவருக்கு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த கேடு கெட்டவன் பின் இப்போ கூட சிரிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி மயக்கம் போட்டு விழுக வேண்டிய நேரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து செடியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது, பட் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. டாக்டர் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எகெயின் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் ஏற்கனவே உங்கள் பெரிய அக்கா இருந்து போன சமயத்தில் சர்ஜரி பண்ணியிருக்கு,
மறுபடியும் ஒரு சர்ஜரியாக இந்த வயசில் தாங்குவாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேறு போகுது. பட் வேறு இன்னும் பண்ண முடியாது, ரெண்டு மூணு நாள் அப்சர்வில் வச்சுட்டு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க, அந்த கேவ் கூட வந்துடுறான், அது கேவ் கூடயே ஹவானும் வந்துடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் டேட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேவுக்கு சுத்தமாக தெரியாது. கேவ் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு என்னவா நம்ம அண்ணன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலாவது தங்கச்சி சண்டை பிடிக்க வரா. கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, அப்போட நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்றதும் அவன் வாய முடிட்டு இல்லாமல் நீ பேசாத, படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், உன்னால் அப்போ அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் தெரியுமாங்கிறப்போ உண்மையில் இருக்கிற தப்பை எம்மேல திணிக்க பார்க்குறியா? ஆமாண்டா, நான் தப்பு பண்ணதான், நான் யாரால் ப்ரெக்னென்ட் ஆனோ அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணல. பட் நீ ஒய்ஃப் இருக்கு, ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், இப்படி ஊரில் இருக்கிறவ கூட எல்லாம் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கேன், அதனால தான்டா அப்பா இப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நல்லா இஷ்டத்துக்கு பேசி விட்டுடுறா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க அதை பிரிக்கல அப்படின்ட்டு அவனோட ஒய்ஃப் வர்றப்போ அவன் தெரியாமல் தட்டி விட்டு செவத்தில் போய் அடிச்சிடுது. சாரிங்கிறதுக்கு சாரியா? இந்த வார்த்தை எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மீன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தெரியுமா? உங்ககிட்டலாம் மனுஷி வாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே ஒரே பெரிய சீனாக கிரியேட் ஆகிடுது. ஹீரோக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஹீரோ தான், ஹீரோக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்காங்க. இப்போ உனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணிக்க, இப்போ தான் கொஞ்சம் பவர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய சமயம், உங்கள் அப்பாவுக்கு எதோ சர்ஜரி எதாவது சொன்னியல்ல, நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறப்போ ஓகேன்னு சொல்லி காலில் கட் பண்ணால் நிமிந்து பார்த்தா ஹவா நிற்கிறான். உனக்கும் ஹீரோவுக்கும் இடையில லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அதே மாதிரி நானும் கேவை அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ எனக்கு தெரியும்னு ஹரிகா சொல்கிறா. இதுக்கப்புறமாக நம்ம மெச்சூராக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கேவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் கேவ் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த குட்டி பையனோட அம்மா வந்து இவளுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னடி நடக்குதுன்னு கேவ் ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு எனக்கே தெரிலடா, பிளவு ரொம்ப மாறிட்டா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கதை போக, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ அவர் கொஞ்சம் தேவலாக தான் இருக்காரு, பட் சர்ஜரிக்காக அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சர்ஜரியில் அவர் தேறி வருவாரா அப்படிங்கிறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு இல்லைப்பா, சர்ஜரி பண்ணி எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்களா அப்படிங்க என் உடம்பு தாங்கிக்குமான்னு எனக்கு தெரியல, இந்த சர்ஜரி நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு அப்புறம் இருக்கிறவங்கள நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். உன்னோட ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு தங்கச்சி கேவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவி, செடியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் ஒரு வாக்கு வாங்கிக்கிறாரு. இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, நம்மளப்பா கன்சிடரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். அது ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வந்து உட்காந்து என்னன்னு கேட்க, தயவு செய்து சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணாதேங்கிறாங்க, இதை பாரு நான் உனக்கு அட்வைஸ் பண்ண வரல, நீ ஏன் தப்பு பண்ண அஃபேர் வச்சுக்கிட்ட அப்படிங்கன்னு கேட்குறதுக்கு வரல, அது உனக்கும் ஒய்ஃபுக்கு இடையில இருக்க வேண்டியது, அதை அண்ணி வந்து பார்த்துக்குவாங்க. நான் உங்ககிட்ட பேசுறது என்னன்னா, ஏன் அப்பாவோட நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ண, நீ ஒழிச்சு ஒழிச்சு பண்ணுறப்ப அது தப்புன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துக்கு நல்லா பயனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறையா பண்ணந்தான், பட் என்னோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சப்பா கட்டு கட்டுறான். பட் என்ன தான் சொன்னாலும் இவன் பண்ணது தப்பு தானே, அந்த தப்பு தெரிஞ்சுக்க போய் தப்பாவோட உயிருக்கே ஆபத்தாயிட்டோமே, நாமளே ஏமன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறானா. அடுத்த நாள் சர்ஜரி நடக்க போகுது. கேவை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக ஹவான் வந்திருக்கான். ஹவான் அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஊரில் இருக்கிற ஆளுங்கிட்டலாம் பேசிட்டான், கே வரப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் பின் உங்கள் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணவே மாட்டான், அவனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என்னோட பசங்கிட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்கு கேவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி இவங்க அப்பாவுக்கு சர்ஜரி, ஸோ அதனால் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஹாஸ்பிட்டல் போ அப்படிங்கிறாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவசரமாக ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, பட் மேலே மேலே ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குட்டி பையனோட அம்மா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, மற்ற ஒர்க்கை நான் முடிச்சுக்கிறேன், நீ முடிச்சு வச்ச மாதிரி நான் சப்மிட் பண்ணிடுறேன், நீ போ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற கே ஃப்ரெண்டு, இந்த பொண்ணுக்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவங்கன்னா இப்படி மாறிட்டு அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஹீரோ அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்புற சமயம் ஹீரோயின் ஓடி வந்து, நானும் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, சர்ஜரிக்கான ரூமுக்கு அப்பாவை அனுப்பிச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பயமாக பதட்டமாக இருக்குது, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருந்தோ அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, முக்கியமான பர்சன்ஸ் மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முக்கியமாக அவங்களோட பசங்க மட்டும் போய் பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறமா அவங்க வெளியே வந்ததும் ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்கிறாங்க, இதில் 3 days வந்து அவர் அந்த ரூமில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நார்மல் வார்டுக்கு மாற்றுவாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அண்ணா மட்டும் அதுக்கப்புறம் போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறதுக்கு, நான் தப்பு பண்ணிட்டேனாடா, நான் உனக்கு ஓவராக ப்ரெஷர் கொடுத்து இந்த வழியில் கொண்டு வந்துட்டேனா அப்படிங்கிறதுக்கு, இல்லை இல்லைப்பா, நீங்கள் வந்து இதுக்கு எதுக்குமே காரணம் கிடையாது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்க, நான் எப்படிடா உன்னை மன்னிக்கிறது, நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேங்கிறது உனக்கு புரியுதா, இது வந்து உன் பொண்டாட்டிக்கு முழுக்கும் சம்மந்தப்பட்டது, உன்னை மன்னிக்க வேண்டியது அவள் தாங்கிறாங்க. பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பையன் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோபத்தை காட்ட முடியல. இந்த பக்கம் அவரோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க, வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படின்னு என்னத்தையும் முடிவு பண்ணிட்டா போல் இருக்குது. அவன் முகத்திலே தெரியுது, யாருக்கிட்டே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிடுறா.
இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ முகமே சரியில்லை, என்ன பக்கத்து சர்ஜரி முடிஞ்சு நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட அதிகமாக சொன்னது. யூனிவர்சிட்டி படித்து முடிச்சு ஃப்ளவர் ஷாப் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இதுதான் என் பிஸ்னஸ்ன்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மகன் எங்கிட்ட அவர் அதிகமாக சொன்னது, கல்யாணம் பண்ணிக்கூடா லைஃப்பில் செட்டில் ஆக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ஒரு ஃபேமிலி மேன் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரு உயிர் போகிற டைமில் என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொன்னார், கேவையும் செடியும் விட்டுறாத, மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்கள நல்லபடியாக கரை ஏற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார். அது இன்னும் என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் மட்டும் கிடையாது, நாங்கள் வீட்டில் இருக்கிற கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்போ தான் உனோட கடைசி தங்கச்சியும் செடியையும் பார்த்துக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன நினைக்கிறா அதுக்கா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோயினுக்கு திக்குன்னாயிடுது. இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், டேட் போயிட்டுருக்கோம், இவன் என்ன டக்குன்னு மேரேஜ்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருத்திரன் முழிக்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேங்க. அநேகமாக அடுத்த வீடியோ வந்து இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.